ஹாய் ஹலோ கைஸ், நான் எப்படி இருக்கீங்க? நான் அரபி நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, அவதார் டூ த வே ஆஃப் வாட்டரோட செகண்ட் ட்ரெய்லரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் யார் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல்லைக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் தம்ஸ்அப்பை போட்டு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம சேனலோட சோசியல் மீடியா பற்றினா கீழே இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போவோம். அவதார் டூ செகண்ட் ட்ரெய்லரில் என்ன காமிச்சிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நவீனா மக்கள் அவங்களோட இதில் வந்து ரெண்டு பேர் வந்து கடலில் வந்து டைவ் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து அதில் காமிச்சிருந்த நிறையா ஸ்க்ரீச்சர்லாம் புதுசு புதுசாகவே காமிச்சிருந்தாங்க. நம்ம அவதார் ஃபஸ்ட் ட்ரெய்லரில் நம்ம டூவில் ஃபஸ்ட் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் பாதியதையும் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த விட செகண்ட் ட்ரெய்லரில் ஏகப்பட்ட இதில் காமிச்சிருந்தாங்க. அடுத்ததை கட் பண்ணி நம்ம ஹீரோனி அவங்க வந்து பிரெக்னாண்டாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு விசுவல் வயசில் ஃபஸ்ட்டு இதில் காமிச்சிருந்தாங்க. அப்படியே இதில் ரெண்டுலேயும் காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் அவ்வளோவா டைலாக்லாம் இல்லை, அங்கே வந்து ரெண்டு மூணு ஒரு நாலு அஞ்சு இடத்துல ஒன்றே டைலாக் போட்டிருந்தாங்க. தமிழ் டப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும், அதனால் சொல்கிறேன். பார்க்காதவங்க நான் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் ட்ரெய்லரை போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அவங்களோட இது கல்ச்சரே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட மாறிக்கிட்டே இருக்குது. சொல்ல போனால் எப்படின்னா, அவங்க நவீன மக்கள்லே புதுசு புதுசாக இப்போ ஒரு நிறையா கிளான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம நவீன மக்கள் வந்து ஒரு இப்போ ஒரு மரத்தில் வாழ்ந்துக்கிருந்தாங்க. முன்னாடி நம்ம அவதார் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து மரத்தில் வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களோட அந்த இடத்தையே அழித்து நம்மளுக்காண்டி இப்போ ரெண்டாவதாக அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு குடிபெயர்ந்து அவங்க வந்து ஒரு கடல் மாள் மக்கள்கிட்ட வந்து நம்ம நாவில மக்கள் அந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு இணைப்பில் வந்து ஜாயின்ட் ஆயிடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தாங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு விசுவல் வைட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதோட உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு கூஸ் பம்மே வரும். அந்த லெவலில் ஒரு கிரியேட் பண்ணியிருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பேன் தெரியும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு குடும்பம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி லெவலில் ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தாங்க. இதில் வந்து நம்ம அவதார் ஃபஸ்ட்டு பாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜாக் வந்து அவரோட உண்மையான ஹியூமன் ஃபார்ம் வந்து இறந்துருவார். அதுக்கப்புறந்தே நவீன மக்கள் அவங்கள வந்து அவங்களோட பெரிய ஒரு காடான கடவுள்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணி நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக நவீன மக்களோட சேர்ந்துருவார். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து ஒரு ஹியூமனை வந்து அவங்களே ஃபஸ்ட்டு ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டோன்னா அவங்களோட பொண்ணாக வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதோட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹீரோவோட குடும்பத்தில் நம்ம ஹீரோனி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருப்பாங்க. அதோட நம்ம ஹீரோவோட உண்மையான குழந்தைங்க வந்து மொத்தம் மூணு பேர், ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அடாப்ட் பண்ணுவார், ஒரு ஹியூமன் அடாப்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன்னே, ஒரு பொண்ணு நம்ம இறந்து போயிடுவாங்கன்னா அவளோட மகளை வந்து இதில் அடாப்ட் பண்ணுவாங்க. இதிலே ஒரு ஃபேமிலி கேட்டகரியில் ஒரு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு விசுவல் வைஸ் நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரெய்லர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விசுவல் வைஸ் எவ்வளோ அளவுக்கு ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த லெவலுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட நம்ம இது நம்ம டிசம்பர் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம டிசம்பர் வந்து 16 அன்னைக்கு நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் நெக்ஸ்ட்டு மந்த்து நம்மளுக்கு டிசம்பர் வந்து 16 அன்னைக்கு ரிலீஸ் ஆன அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. அதோட மல்டி லாங்குவேஜில் நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதோடனே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்மளுக்கு ட்ரெய்லர் அவைலபிளாக இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம தமிழ் டப்பிங் நம்மளுக்கு அப்கமிங்கில் நம்மளுக்கு டிசம்பர் 16 அன்னைக்கு நம்ம தியேட்டரில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போயே இந்த லெவலுக்கு ஒரு கூஸ்பமாக இருக்குன்னா, நம்ம அப்கமிங் டேஸில் ஏகப்பட்ட ஒரு இது நம்மளுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம தியேட்டரில் ஃபுல்லாக இந்த படத்துக்காண்டி ஏகப்பட்ட ரீஒர்க்லாம் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அப்கமிங் டேஸில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம தியேட்டரில் ரீஅரேஞ்ச் ஏதோ பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3D லெவலில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜேம்ஸ் கண்ணவர் எல்லா அந்த படத்தில் வந்து. அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.